தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கீழ ஈரால் ஊராட்சிக்கு உட்பட்ட நற்கலைக்கோட்டை கிராமத்தில் ஐந்து தலைமுறைக்கு மேலாக அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் வசிக்கும் இடம் அரசின் நத்தம் புறம்போக்கு நிலம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இவர்களுக்கு அரசு தொகுப்பு வீடு, மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுத்த நிலையில் பட்டா வழங்கவில்லை என்பதால் கடந்த 20 ஆண்டுகளாக இந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பட்டா வேண்டி போராடி வருகின்றனர். இந்த நிலையில் அருகில் இருப்பவர்கள் இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யும் நிலை இருப்பதால் பட்டா இல்லை என்பதால் வேறு வழியில்லாததால் அந்த குடும்பங்கள் ஊரை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். இதில் மாரியம்மாள் என்பவர் 2006 முதல் 2011 வரை கீழஈரால் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துள்ளார். அப்போதும் வீட்டிற்கு பட்டா கேட்டு பலமுறை அரசுக்கு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இந்த சூழ்நிலையில் அருந்ததிய சமூக குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசிக்கும் பகுதியில் இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யும் நிலை உருவாகியுள்ளது. இப்பிரச்சினை தொடர்பாக எங்கு சென்றாலும் இங்கு வசிக்கும் குடும்பத்தினரிடம் பட்டா இல்லை என்பதால் தங்கள் இடத்தின் அளவு குறித்து தெரியாமல் தவித்து வருகின்றனர். ஒரு விதமாக காலங்காலமாக இந்த கிராமத்தில் வந்து அவங்க வந்து இருந்துட்டு வராங்க. இப்போ பார்த்தா அவங்களுக்கு வந்து வீட்டு முனைப்பட்டா இல்லாதனால ரொம்ப சிரமப்பட்டுருங்க. வீட்டு முனைப்பட்டா ஆண்டுதோறும் அரசு பல்வேறு திட்டங்களில் வந்து நலத்திட்டம் மூலமாக வழங்கிட்டு வருது. இவங்களும் வந்து 20 வருஷ காலமாக கோரிக்கை வச்சுட்டு வராங்க. வீட்டு முனைப்பட்டா கட்டு என்ன காரணத்துக்காக அவங்க வந்து வீட்டு முனைப்பட்டா தரதுக்கு வந்து தாமதப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. அந்த வீட்டு முனைப்பட்டாலனால சிரமப்பட்டுருக்காங்க. அடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வயசாகிட்டது. அடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு அந்த வீட்டு முனைப்பட்டா கொடுத்தா தான் இருக்க முடியும். இல்லைன்னா அந்த வீட்டிலே இந்த ஊரிலே குடியிருக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது. அதுக்கான ஏற்பாடுகள் அரசாங்கம் செய்து கொடுத்து அவங்களுக்கு எந்த நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி. சுற்றி இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருவதால் மழை காலங்களில் இவர்கள் வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்கும் நிலை உள்ளதால் சேரும் சகதியுமாக மாறி வீட்டிற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பட்டா இல்லை என்பதால் வேறு வழி இல்லாமல் சிலர் வெளியூர் சென்ற நிலையில் மீதமுள்ளவர்களும் கிராமத்தினை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலையில் உள்ளனர். வீட்டு மனை பட்டா மட்டும் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் பல முறை பல அதிகாரிகள்ட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்குண்டான பதில் எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. இப்போ வரைக்கும் இல்லை. நாங்கள் கொடுத்து இவ்வளோ நாள் கொடுத்து வந்திருக்கோம். கடைசியாக எல்லாருமே நெருக்கடி பண்ணுறதுனால நான் வந்து ஊரை விட்டு போகிற சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 தலைமுறையாக வசித்து வந்திருக்கோம். பட்டா மிக தாழ் முதலமைச்சர் ஐயாட்ட வேண்டுகோளாக வைக்கும் எங்களுக்கு இந்த வீட்டுகளுக்கு பட்டா கொடுக்கணும் ஐயா. இதுகுறித்து எட்டயபுரம் தாசில்தார் ஐயப்பனிடம் கேட்டபோது இதுபற்றி தனக்கு தெரியாது என்றும் கிராம நிர்வாக அலுவலர் மூலம் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரை தொடர்பு கொண்டு கேட்டபோது இதுகுறித்து விசாரணை நடத்துவதாக உறுதியளித்தார். பல தலைமுறையாக வசித்து வந்தும் பட்டா இல்லை என்ற காரணத்தினால் 20 ஆண்டுகளாக போராடி வரும் தங்களுக்கு அரசு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையென்றால் தங்கள் கிராமத்தினை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாலைமுரசு செய்திகளுக்காக செய்தியாளர் சாலமன் டேனியல். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை சுமார் 4:30 மணியளவில் மழை பெய்ய தொடங்கியது. இதன் காரணமாக ஏற்காட்டில் இருந்து சேலம் செல்லும் மலைப்பாதையில் உள்ள 2வது மற்றும் 3வது கொண்டை ஊசி வளைவுகள் இடையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டதால் மலைப்பாதையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. சேலத்தில் இருந்து ஏற்காடு வரும் வாகனங்கள் ஏற்காடு அடிவாரத்தில் உள்ள காவல் சோதனை சாவடியில் நிறுத்தி திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறது. ஏற்காட்டில் இருந்து சேலம் செல்லும் வாகனங்கள் குப்பனூர் சாலை வழியாக திருப்பப்பட்டுள்ளது. மேலும் நெடுஞ்சாலைத்துறையினர் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தை சரி செய்து வருகின்றனர். இதனால் ஏற்காடு மலைப்பாதையில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது.